ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சுடிதார் ப்ளவுஸுக்கெல்லாம் பேக்கில் பார்த்தீங்கன்னா டோரி வந்து ஸ்டிச் பண்ணுவோம். பட் டோரி ஸ்டிச் பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் கிளாசிக்காக இருக்கும், யூனிக்காக இருக்கும். ஸோ இனிமேல் வந்து டோரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போடுங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த மெட்டீரியல் எடுத்தாலும் சரி, காட்டன் எடுத்தாலும் சரி, பூனம், ஜார்ஜெட், எந்த மெட்டீரியல் எடுத்தாலும் இந்த மாதிரி அயன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இது வந்து நான் பூனம் சாரீ எடுத்திருக்கேன். பட் இதுக்கு வந்து லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணாலும் நல்லாயிருக்கும். பட் நான் லைனிங் கொடுக்கல, நான் அந்த பூனம் சாரியில் மட்டுமே ஸ்டிச் பண்ணுறேன். எனக்கு வித்து வந்து 1 இன்ச் தேவைப்படுது. டபுளாக போடுறோம், ஸோ அதனால் 2 இன்ச் எடுக்கணும். அது போக ரெண்டு பீஸும் ஜாயின் பண்ணுறதுக்காக, ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. 3 இன்ச் தேவைப்படுது. ஸோ 3 இன்ச் வித்தில் 25 இன்ச் பிரெத்தில் ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க. டோரி நம்ம எப்படி லென்த்தில் எடுப்போமோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. 25 இன்ச் பிரெத்தில், 3 இன்ச் வித்தில் நீங்கள் வந்து ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க. 1 இன்ச்சுக்கு மேலே வித்து வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ இதே மெஷர்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ரெண்டு பீஸாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டோரியோட லென்த்து பார்த்தீங்கன்னா 25 இன்ச் லென்த்தில், 3 இன்ச் பிரெத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு கம்மியாக எடுத்தீங்கன்னா நீங்கள் வியர் பண்ணி போடும்போது, நாட் போடும்போது நல்லா இருக்காது. ஸோ எப்பவுமே வந்து வித்து வந்து 3 இன்ச்சு, பிரெத்து வந்து 25 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்துக்கோங்க. அந்த 1/2 இன்ச்சை சிம்மிங் அலவன்ஸ் விட்டுருக்கோம், ஸோ அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணி 1/2 இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபுல் லென்த்தும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லைனிங் வேணும்னா இது கூட சேம் அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 1/2 இன்ச் கணக்கில் ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து டேர்ன் பண்ணுவோம், ஸோ அதனால் வந்து ரைட் சைட் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு வந்து உள்ளே இருக்கணும், நம்ம டேர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு வெளியில் வந்துடும். லாஸ்டில் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி கர்வியர் ஷேப்பில் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை ஷார்ப் பண்ணி கொடுக்குறேன்னா கொடுத்துக்கோங்க. டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. எப்பவுமே ஒரு கார்மெண்ட்டை ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் சேர்த்து டபுள் ஸ்டிச் போடணும். அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு, பிரிஞ்சு வரக்க சான்ஸ் இருக்காது. ஸோ எப்பவுமே ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா 2-3 லெவல் தான் வச்சுக்கணும். 4-5 எல்லாம் வந்து லாங் ஸ்டிச்சு. நம்ம நார்மலாக ஸ்டிச்சிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா 2 இல்லைனா 3 அந்த மெஷர்மெண்ட்ஸில் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த ஸ்டிச்சிங்கோட லென்த்து இதுதான் வந்து 2 இல்லைனா 3. டபுள் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து ட்ரிம் அவுட் பண்ணிடுங்க. கொஞ்சம் கிளாத் விட்டு ட்ரிம் அவுட் பண்ணிடுங்க. ட்ரிம் அவுட் பண்ணிவிட்டு அந்த கிளாத் அப்படியே வந்து உள் பக்கத்துலேருந்து வெளிப்பக்கம் எடுக்கணும். ஸ்க்ரூ ட்ரைவர் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லென்த் பீஸெலாம் அந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு எடுத்திங்கன்னா சீக்கிரமாக எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபுல் பக்கத்துலேருந்து வெளிப்பக்கம் வந்து எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு நல்லா அயன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி ராங் சைட்லேருந்து ரைட் சைடு எடுத்து நல்லா அயன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பேக்கில் தான் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ பேக் கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. நெக்லைன் கட் பண்ணி கேன்வாஸில் லைனிங் கிளாத்தில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். கேன்வாஸ் அவுட் சைடு பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் கிளாத் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணுறேன். அதே ஷேப்பில் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஏன்னா பாட் நெக் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதே ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணணும். கர்வியர் ஷேப் கிட்டலாம் வரும்போது லைட்டாக நாச் கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து பேக் கேன்வாஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கேன்வாஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்தில் வந்து அயன் பண்ணுங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் மெயின் கிளாத்லேயே அயன் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஷேப்ஸ் எல்லாம் கரெக்டாக வராது. ஸோ மோஸ்ட்லி வந்து 95% லைனிங் கிளாத் இருந்தாவே அதுலேயே அயன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேக் கேன்வாஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைட் டேர்ன் பண்ணி அந்த லென்த்து பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க.
ரெண்டு சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஜாயின்மெண்ட்டுக்கு சேர்த்து 3.5 inches வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு நாட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது வந்து அந்த மார்க்கிங் கிட்டே கரெக்டாக இந்த மாதிரி சுருக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சுருக்கி வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பிசுறு வந்து தெரியாது. நம்ம ஜாயின் பண்ண நாட் இருக்குல்ல, அதோடய பிசுறு வந்து வெளியில் தெரியாது. ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இன்னொரு சைடு அதே மாதிரி சுருக்கி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த நாட் பார்த்திங்கன்னா கேன்வாஸ்க்கு வெளியில் தான் இருக்கணும். அப்போ தான் ஸ்டிச்சிங் பண்ணும்போது நம்ம கரெக்டாக வந்து ட்ரெஸ்ஸில் ஃபோல்ட் ஆகி நம்மளுக்கு வந்து நாட் போடுறதுக்கு கரெக்டாக வரும். ஸோ எங்கேயாவது கேன்வாஸ்க்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். நம்ம கேன்வாஸ்க்கு வெளியில் தான் இருக்கணும், ஜாயின்ட் பீஸ் மட்டும்தான் கேன்வாஸ் மேலே இருக்கணும். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட பேக் பார்ட்டில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க கேன்வாஸ். கரெக்டாக வந்து கேன்வாஸோட எட்ஜில் ஸ்டிச் பண்ணுங்கள். கேன்வாஸ் மேலே ஒரு 1/4 inch கணக்கில் ஸ்டிச் பண்ணக்கூடாது, 1/8 கணக்கில் தான் ஸ்டிச் பண்ணணும். 1/8 அப்படின்னா எட்ஜுக்கும் 1/4 inch சென்டரில், கேன்வாஸோட எட்ஜுக்கும் 1/4 inch சென்டரில் நான் ஸ்டிச்சிங் போடுறேன்ல, அதுதான் வந்து 1/8. அதே மாதிரி கேன்வாஸோட இன்னர் டிசைன் இருக்குல்ல, நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறோம்ல, டிசைன் பண்ணுறோம்ல, அதுதான் வந்து இன்னர் டிசைன். இன்னர் டிசைனும் நம்மளுக்கு கேன்வாஸோட வித்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 1 inch இருக்கணும். அந்த கேன்வாஸ்னு எடுத்துருக்க கேன்வாஸோட வித்து பார்த்திங்கன்னா 1 inch இருக்கணும், இல்லை 3/4 inch இருந்தால் போ, அதுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இதே மாதிரி கேன்வாஸ் மேலே டிசைனில் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. டபுள் ஸ்டிச் போட்டு இன்னர் டிசைனில் இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணிடலாம். பின்ன ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதை கட் பண்ணிடலாம். 1/4 inch கிளாத் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் நாச்சஸ் கொடுத்து டேர்ன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் கட் பண்ணிவிட்டு நாச்சஸ் கொடுத்துட்ருக்கேன். கொடுத்துட்டு இப்போ லைனிங்கை வந்து நல்லா டேர்ன் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உள்ளே வந்து ஃபுல்லாக டேர்ன் பண்ணக்கூடாது, லைனிங் மேலே ஸ்டிச்சிங் போடணும். எப்போவுமே வந்து நீங்கள் சுடிதார் இருந்தாலும் சரி, ப்ளவுஸில் ஏதாவது நெக் டிசைன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கேன்வாஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். பர்ஃபெக்ஷன் வந்து ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும், அது பார்க்குறக்கே நீட்டாக இருக்கும். நீங்கள் வெறும் கிளாத் மட்டும் கொடுத்து அதே டிசைன் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஷேப்ஸ் எல்லாம் கரெக்டாக வருது. கேன்வாஸ் கொடுக்கும்போது ஷேப்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக வரும். ஸோ 100% நீங்கள் கேன்வாஸ் கொடுத்தே ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இப்போ நீங்கள் லைனிங் மேலே தான் ஸ்டிச் பண்ணணும். கேன்வாஸில் லைனிங் இருக்குல்ல, அந்த லைனிங் மேலே தான் ஸ்டிச் பண்ணணும். மெயின் ஃபேப்ரிக் மேலே ஸ்டிச் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கேன்வாஸில் இருக்கிற லைனிங் மேலே ஸ்டிச் பண்ணோம்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நம்ம டேர்ன் பண்ணி கொடுக்குறக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு உள்ளே வந்து டேர்ன் பண்ணி நல்லா அயன் பண்ணுறனா பண்ணிக்கோங்க, அயன் பண்ணிவிட்டு ஹெம்மிங் பண்ணுறனா பண்ணிக்கோங்க. நான் வந்து ஹெம்மிங் கொடுக்கல, ஸ்டிச்சிங்கே கொடுக்குறேன். ஹெம்மிங் கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும் ட்ரெஸ் பார்க்குறக்கே. எப்போவுமே வந்து ஸ்டிச்சிங் வெளியில் தெரியாத மாதிரி பர்ஃபெக்ஷனாக நீட்டாக நல்லா அயன் பண்ணிவிட்டு ஹெம்மிங் பண்ணிங்கன்னா நெக்லைன் வந்து சூப்பராக இருக்கும் ஷேப்பு. இப்போ வந்து கேன்வாஸ் மேலே வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே டேர்ன் பண்ணிடுங்க. ராங் சைடு கேன்வாஸ் வந்து அப்படியே டேர்ன் பண்ணணும். அப்போ நாட்டோட பிசுறு பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியிலே தெரியாது, அந்த நாட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும் பிசுறு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து டோரியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பேக் நாட் எது ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலுமே இந்த மாதிரி வந்து நெக்லைனில் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. இப்போ நான் அது 1 inch வித்து சொன்னேன்ல, கேன்வாஸோட வித்து அதே ஷேப்புக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஏன் 1 inch 3/4 inch கொடுங்க அப்படின்னு சொன்னேன்னா, நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்கும்போது அந்த ஃப்ரண்ட்டில் பார்க்குற நெக்லைன் வந்து ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் எச்சு கம்மியாக மாறி மாறி கொடுத்தீங்க அப்படின்னா, 1 inch ஒரு இடத்துல 3/4 inch ஒரு இடத்துல அந்த ஷேப் வந்து தப்பாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அதே இதில் ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது இப்போ நீங்கள் கொடுத்த ஷேப் வந்து கரெக்டாக வராது, ரவுண்டாக ரவுண்டு வராது. பார்ட் நெக் கொடுத்துருந்தீங்கன்னா பார்ட் நெக் ஷேப் கண்டிப்பாக வராது. ஸோ அதனால தான் வந்து ஒரே மாதிரி 3/4 inch அப்படின்னா 1 inch அதுக்கு அதிகமாக போனீங்கன்னா நெக்லைன் ப்ராட் வந்து நல்லா அதிகமாக போயிடும், நல்லாவே இருக்காது பார்க்குறக்கு. ஸோ 1 inch இல்லை 3/4 inch கரெக்ட் மெஷர்மெண்ட்ஸ் தான். அதில் கரெக்டாக ஒரே மாதிரி நீங்கள் நெக் டிசைன் இன்னர் டிசைன் ட்ரா பண்ணுறீங்களே அதை ஒட்டியே மார்க் பண்ணிட்டு வரணும் அவுட்டர் டிசைனுக்கும். அப்போ தான் வந்து நெக்லைன் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், பேக் நாட் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இது நான் வந்து டயர் மேக்ஸியில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதோட ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் வந்து டோரிக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போடுங்க, ட்ரெஸ்ஸே பார்க்குறது கிளாஸியாக இருக்கும். நான் போடுற வீடியோஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.